கஜா புயல் பாதித்த மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அரசியல் கட்சித் தலைவர்கள் அங்கே போய் பார்க்குறாங்க, எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விரைவில் அரசியல் கட்சி துவங்க போவதா சொல்லிக்கிட்டு இருக்க திரு ரஜினிகாந்த் அவர்கள் இதுவரையும் அங்கே போகலை அப்படிங்கிற விமர்சனங்கள் இருக்கு. அது அவருடைய சொந்த விருப்பம், நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். நாங்கள் என் மண்ணை மக்களை பேரண்டு கொண்டு நேசிக்கிறோம், அதனால் ஒரு துயரம் இடையூறுனா ஓடுறோம். எங்ககிட்ட இருக்கிறத கொடுத்து அவங்களுக்கு கண்ணீரை துடைக்க கையில் நீட்டுறோம். அதை செய்யணும், செய்யலைல்ல, அது அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். ஏன் போகலன்னு நான்கு மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. மிகப்பெரிய அளவில் தேசிய பேரிடரை அறிவிக்கணும்னு எல்லாரும் எல்லா கட்சி தலைவர்களும் சொல்கிறாங்க. பிரதமர் வந்து பார்வையிடுதல அவர் வருவாரா இல்லையாங்கிறத அரசியல் செய்ய வேண்டாம், அவர் வரணும் இல்லை, ஒரு மாநில தலைவராக நான் போய் பார்க்குறேன். சரி, எதில் அரசியல் செய்யுது, எதில் அரசியல் செய்வாங்க? இல்லை தமிழக இல்லை, எதில் அரசியல் செய்வாங்க? அம்மா தமிழிசை தான் கேட்குறேன், எதில் அரசியல் செய்வாங்க? அவர் வர வேணாம், ஓட்டு கேட்க அவர் வர வேணாமே, நீங்களே வந்து கேளுங்கள. எதுக்கு அதுக்கு மட்டும் அவரை கூட்டி வர்றீங்க? என்ன இது, இது ஒரு 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 கொடுமை. இது இதெல்லாம் அரசியல் செய்ய வேண்டாம்னு, எதில் தான் அரசியல் செய்வீங்க? கோயிலுக்குள்ள பெண்கள் போகலாமா போகக்கூடாது, அதில் அதில் அரசியல் செய்வீங்களா? அப்புறம் எதில் அரசியல் செய்வீங்க? இது இதை விட உயிர் பிரச்சனை, வாழ்வாதாரத்தை இழந்து நாடே அழிஞ்சு போச்சு. இதை பற்றி அக்கறையோடு பேசாமல் வந்து பார்க்காம ஆறுதல் சொல்லாமல் இப்போ இந்தி பிரதமர்னா எங்களுக்கு அவர் தானே பிரதமர், இல்லை வேறு யார் இருக்காங்களா? இது இது அர்த்தமற்ற பேச்சு. ஒவ்வொன்றுக்குமே வந்து தேவையில்லாமல் அரசியல் செய்கிறாங்க, அதில் வந்து அரசியல் பேசக்கூடாது, இதில் பேசக்கூடாது. அப்போ இதுதான் அரசியல்னு சொல்லுங்கள் முதல்ல. அது நல்ல பதில் இல்லை சார். கஜா புயல் பாதித்த மாவட்டங்கள் கடுமையான பாதிப்பு இருக்குது. மத்திய அரசுக்கிட்ட தமிழக அரசு 15,000 கோடி நிதி கேட்டிருக்காங்க, முதல்கட்டமாக 200 கோடி மட்டும்தான் ஒதுக்கியிருக்காங்க. அதே சமயம் பிரதமர் இதுவரையும் வந்து பார்க்கல. அது முதல் கட்டம் இறுதி கட்டம் எல்லாம் அவ்வளோதான், 200 கோடி தான். நீங்கள் தானே புயலில் நம்ம பெரும் பாதிப்பு காலானோம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில். அப்போ நம்ம வந்து அந்த இழப்பு வந்து 5,000 கோடின்னு சொல்லி அறிவித்தோம், 500 கோடி தான் அறிவித்தாங்க. அது வந்ததா வரலையா அது யாருக்கும் தெரியாது. 15,000 கோடி எங்கே இருக்குது? அதுவே முறையான ஆய்வு இழப்பீட்டு இது இழப்பீடாக நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இவங்க சொல்கிறது வந்து லட்சக்கணக்கான மரங்கள் தான் சொல்கிறாங்க. நாங்கள் பார்த்த வரைக்கும் பல கோடிக்கணக்கான மரங்கள், ஆடு மாடுகள், வாழை, கத்தை, கரும்பு எல்லாமே நாசமாயிருச்சு. அப்போ இதை வந்து இந்த இழப்பு இந்த இழப்பீட்டு மதிப்பு சரியானதா? அதுவே தோராயமானது தான். அந்த 15,000 கோடி எங்கே இருக்குது, 200 கோடி எங்கே இருக்குது? அப்போ இது இது தமிழ் சமூகத்தின் மீது, தமிழ் இனத்தின் மீது அக்கறையற்ற நடுவன் அரசு, அதுதான் இது காட்டுது. ஒரு ஒரு வருத்த செய்தி, இந்த மக்கள் இவ்வளவு துயிலிட்டிருக்காங்க, பாதி நாடு தமிழ்நாட்டில் ஏறக்குறைய அழிஞ்சிருச்சு, அந்த துயரத்தில் நானும் பங்கேற்கிறேன், நீங்கள் மீண்டு வருவதற்கு அரசு துணை நிற்கும்ங்கிற ஒரு ஆறுதல் வார்த்தையை கூட சொல்லலையே. அதுதான் நீங்கள் இதில் இல்லை, பல நிகழ்வுகளில் நம்ம பார்க்க முடியும். அவங்க நம்மளை வந்து என்றைக்குமே ஒரு பொருட்டாக கருதுவதில்லை, மதிப்பதில்லை. அதுதான் அது அது உங்களுக்கு தெரியாது இல்லை. நம்ம வந்து ஒரு கால் நூற்றாண்டுகளை போராட்டம், சட்ட போராட்டம், அரசியல் போராட்டம், உயிரே கொடுத்து கூட தங்கை செங்கொடி போன்றவர்கள்லாம் உச்சிப்பி விட்டு இந்த போராட்டம் வலுப்பட்டுச்சு. இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து 27 ஆண்டுகள் கடந்து வந்து ஆளுநர் கையில் இருக்குது. அவருடைய இப்போ அவர் வந்து ஏற்கனவே இந்த தருமபுரி பேருந்து எரிப்பில் வந்து 3 பேரை உடனடியாக விடுதலை செஞ்சிருக்காங்க. அதே மாதிரியான ஒரு வழக்கு தான் இது. அப்போ இது 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 அப்போ சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் என்பதே இங்கே பொய்யாக இருக்குது. அப்போ இது இது ஏன்னா இந்த மத்திய பாரதிய ஜனதா ஆட்சி, அந்த ஆட்சிக்கு வந்து இந்த 7 தமிழர் விடுதலையில் நோக்கம் இல்லை. அது எந்த கட்சி வந்தாலும் செய்யாது. காங்கிரஸ் வந்து எங்கள் தலைவரை கொண்டுட்டாங்கன்னு சொல்லும், பாரதிய ஜனதா எங்கள் பிரதமரை கொண்டுட்டாங்கன்னு சொல்லும். ரெண்டு பேரும் ஒரே பல்லவி இதே மாறி மாறி பாடி கொண்டிருப்பாங்க. அந்த மத்திய அரசின் முடிவு அதுக்கு மாறாக இருக்கிறனால தான் ஆளுநர் மௌனம் சரிக்கிறது. எல்லாம் வெளிப்படையாக அதில் விடுதலை செய்கிறதுக்கு என்ன இருக்குது? இந்த 3 பேரை விடுதலை செய்த ஆளுநர், இவங்க 7 பேரை விடுதலை செய்கிறது என்ன இடையூறு இருக்குது? இல்லை நாங்கள் அப்படி பார்க்கல. நான் எங்கள் அம்மாட்ட அடுத்த அம்மாட்ட பேசிட்டு போது கூட இந்த 3 பேர் விடுதலையே எங்களுக்கான நம்பிக்கையாக பார்க்குறோம், ஒரு நம்பிக்கை வாய்ப்பாக பார்க்குறோம். அப்போ அதை அதை இதை 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 போல் அவர்களையும் விடுதலை செய்யுங்கன்னு நாங்கள் கேட்பதற்கான ஒரு வாய்ப்பாக நாங்கள் அதை பார்க்குறோம். அதனால் அதை நம்ம அப்படியே இதுக்காக அதை செய்தார்கள்னு நினைக்கல. அப்படி செய்தாலும் பரவாயில்ல, அதே போல் இதையும் செய்யுங்கன்னு தான் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அதனால் அதை அப்படி பார்க்கணும். சார், மத்திய மாநில
அரசுகள் வந்து பொதுவாகவே குழந்தைகள் மேலே அக்கறை காட்டலை தானே. நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் இந்த மாதிரி ஊடகங்களில் விளம்பரங்கள் வருதா இல்லையா? ஊட்டச்சத்து இல்லாத சோக நோய்பட்ட குழந்தைகள், இப்படி பல லட்சக்கணக்கான குழந்தைகள், கோடிக்கணக்கான குழந்தைகள் இந்தியாவில் இருக்கிறாங்க. அப்போ குழந்தைகள் கைவிடப்பட்டாங்க தானே, ஊட்டச்சத்து இல்லை அப்படின்னா இந்த நான் தேசத்தின் எதிர்காலம் என்பது இந்த பிஞ்சுகள் தானே, இந்த குழந்தைகள் தானே. அவர்களுக்கு சோறு இல்லாத நாடு எப்படி வளர்ச்சியை பற்றி பேசலாம்? அப்போ கைவிட்டுட்டது தானே. கல்வி மருத்துவத்தை வந்து முதலாளிகள்கிட்ட கொடுத்துட்டு தேசம் ஒரு நாடு நல்லாட்சி செய்கிறோன்னு சொல்வது எவ்வளோ பெரிய வேடிக்கையானதுன்னு பாருங்கள். அப்போ கல்வியை முதலாளிகள்கிட்ட கொடுக்கும்போது குழந்தைகள் எல்லா குழந்தைகளுக்கும் சரியான சமமான தரமான கல்வி மருத்துவம் கிடைக்க முடியாமல் போனால் அது குழந்தைகளுக்கான நாடு இல்லை இல்லை சொல்கிறது சரிதான். ஆமாம், இது வந்து ஒரு இந்த தமிழ் இந்த நாட்டில் சமூகத்துக்கு பிடிச்சிருக்க பெரிய நோய். கவிஞர் பன்னிபாரதி அவர்கள் சொன்னது போல் சாதி தான் சமூகம் என்றால் வீசும் காற்று விஷமாகட்டும்ங்கிற அது இந்த இந்த பெருமையை வந்து சாதிக்குள்ளே கொண்டு வச்சது தான் அதில் பெரிய நோய். அது அது வந்து சாதி ஒழிப்பு என்பதை தன் சாதி தவிர பிற சாதியை ஒழிக்கிறதுன்னு ஆயிடுச்சு இங்கே. அது அதனால் இந்த இந்த நோய் இருக்கிறதுனால தொடர்ச்சியாக அந்த படுகொலைகள் நடக்குது. ஒரு தலைமுறையை நம்ம வந்து இந்த சாதி மத உணர்வற்ற ஒரு தூய தலைமுறையை நம்ம உருவாக்காமல் இதை ஒழிக்க முடியாது. அது கல்வி முறையிலிருந்து இதை கொண்டு வரணும். அது அது இல்லாதனால தொடர்ச்சியாக இது மாதிரி ஆணவ படுகொலைகள் நடந்து கொண்டே இருக்குது. அதை தடுப்பதற்கு கடுமையான சட்ட வரைவு வரணும். அது சட்டம் இருந்து பயனில்லை, பயன்படுத்தி காட்டணும், செயல்படுத்தி காட்டணும். இப்போ அந்த குற்றத்தை செஞ்சவர்களுக்கு என்ன தண்டனை செய்தி எல்லாருக்கும் தெரியுது, அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்குது அது வெளியில் தெரியுதாங்கிறதான் பிரச்சனை. ஒரு பாலியலில் படுகொலை செய்கிறவரை கைது செய்கிறாங்க, அவருக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்க, உடனடியாக தீர்ப்பு வழங்கப்பட்டு தண்டிக்கப்பட்டதுங்கிற செய்தி வந்தால் தான் அச்சம் பரவும், அந்த குற்றங்கள் குறையும். அதுதானே முக்கியம். லூசோ திரும்ப திரும்ப என்ன சொல்கிறான், நீ குற்றவாளியை பிடிச்சி குண்டில் தூக்கில் போடுவதை நிறுத்து, குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சி அதை தூக்கில் போடுங்கிறான். அப்போ குற்றம் செய்வதற்கான காரணம் என்ன? சாதிய பெருமை அதானே, அதை ஒழிக்கணும்.